கரூர் மாநகராட்சி மூலக்காட்டானூர் மாரியம்மன் நகரைச் சேர்ந்தவர் பாலுச்சாமி விவசாயி. செம்மறி ஆடுகள் வளர்க்கிறார். வெள்ளியிரவு ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றார். அதிகாலை பட்டியில் ஆடுகள் கத்தும் சத்தம் கேட்டது. அருகில் சென்றபோது தெருநாய்கள் பட்டியில் இருந்து ஓடின. உள்ளே சென்று பார்க்கையில் 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்து கிடந்தன. 15 ஆடுகள் காயத்துடன் உயிருக்கு போராடின. கால்நடை மருத்துவருக்கும் பசுபதிபாளையம் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். இறந்த 20 ஆடுகளின் மதிப்பு 2,50,000 ரூபாய் என தெரிவித்தனர். அதேபோல் நாய்கள் கடித்து 15 கோடிகள் பலியாகின. போலீசார் விசாரிக்கின்றனர். விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி இழப்பீடு வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாய் சேர்ந்து ஒரு 20 ஆட்டை வந்து கடிச்சு பதறி இதாகி போச்சுங்க. இது இல்லாமல் ஒரு 12 ஆடு பக்கம் காயமாக இருக்குது. இறந்தாடு மதிப்பு மட்டும் 2.5 லட்சம் வரும். என்ன இருக்க வேண்டிய ஆடு ஒரு 12 ஆடு பக்கம் ஒரு 1.5 லட்சம் மதிப்பில் இருக்குது. ஆனால் காயம்பட்டுருக்குது. எந்த நேரம் இதாகவும் தெரில. டாக்டர் வந்து ஊசி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாய் பக்கம் நைட்டு உள்ளே போந்து இதாகி போயிருச்சுங்க. கொடுக்கணும் சென்னு தான் சார் நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கணும். இப்போ தான் டாக்டர் வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து அது சொல்லியிருக்காங்க. அது மரபணி பார்க்கணும் சார். நாய் தொலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பக்கத்தில் அந்த ஒயின் ஷாப்பெல்லாம் இருக்குது. அதை சாப்பிட்டு நைட்டு இந்த லைனில் தான் வந்து உட்காந்து சரக்கு அடிக்கிறது பிடிக்கிறது அந்த எலும்பு துண்டு போடுறது அதை வந்து யாரும் கேட்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல சார். இப்போ எங்கள் முதல்ல தான் ரொம்ப இழப்பாகி போச்சுங்க. இது வரைக்கும் எனக்கு 2.5 லட்சம் முதல் போயிடுச்சுங்க. இன்னும் 1.5 லட்சம் முதல் என்ன அன்கண்டிஷன் இருக்குது என்னன்னு தெரில. அதெல்லாம் நைட்டு சாப்பிட்டு அந்த சரக்கு அடித்து எலும்பு துண்டு அது இதுன்னு போகிறாங்க. பட்டி பக்கத்தில் வந்து அது யாரும் ஒன்றும் பேச முடியல. கேட்டோம்னா பிரச்சனைகள் ஆகுது. அதனால் பயந்துக்கிட்டு நாங்கள் எந்த ஸ்டெப் எடுக்கல. இனிமேல் தான் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் தகவல் சொல்லிட்டு இருக்கிறோங்க. இதை முன்னிட்டு இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடிங்க எங்கள் கோழி ஒரு 15 கோழிங்க. வீட்டில் வச்சுருந்த கோழியை 6 நாய்ங்கள் நைட்டு வந்து கடிச்சு கோதறி எல்லாம் இறந்து போச்சுங்க. பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கனால எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்கள் ஏரியாவில் வந்து என்ன நிறைய குடும்பம் வராதனாலங்க ஒரு 4-5 வீடு இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு போகிறனால அந்த தெருநாய்க்கு வந்து எங்கள் ஆடு மாடு கோழிங்கெல்லாம் கடிச்சு கோதறி கொன்றுதுங்க சார். நாங்கள் குழந்தைங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்களாம் வச்சுருங்க சார். அந்த குழந்தைங்களாம் நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம், விட்டுட்டு போகிறோம் சார். மாநகராட்சியிலேருந்து எங்களுக்கு இந்த நடவடிக்கை எடுத்து தொல்லை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் சார்.